நோவா தேவனை ஆராதிக்கிற மனிதனாய் இருந்தான். ஆனால் மற்ற எல்லா மனிதரும் தேவனை வெறுத்து கீழ்ப்படியாதிருந்தார்கள். தேவன் ஒரு நாள் அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொன்னார். நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்பதுதான் அந்த செய்தி. ஆனால் நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படும் என்று தேவன் உறுதியளித்தார். ஒரு பெரிய வெள்ளம் இந்த பூமியை மூடும். ஆகவே ஒரு மரப்பேழையை உன் குடும்பத்திற்கும் அநேக பிராணிகளுக்கும் உண்டு பண்ணு என்று தேவன் கட்டளையிட்டார். அந்த பேழையை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று தெளிவாக கற்பித்தார். நோவா வேலையை ஆரம்பித்தான். தன்னை பரியாசம் செய்த மக்களுக்கு ஏன் ஒரு பேழையை தான் உருவாக்குகிறேன் என்பதை விளக்கினான் நோவா. நோவா கட்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் மக்கள் அவனை ஏளனம் செய்து கொண்டே இருந்தார்கள். நோவாவிடம் பெரிய விசுவாசம் இருந்தது. நோவாவின் காலம் வரை மழை பெய்யாதிருந்தும் தேவனை அவன் விசுவாசித்தான். சீக்கிரமாகவே தேவையான பொருட்களை நிரப்பிக்கொள்ள பேழை தயாராகுகிறது. விலங்குகள் வந்தன. தேவன் ஏழு விதமான இனங்களையும் மற்றும் இரண்டு இனங்களையும் கொண்டு வந்தார். பெரிய மற்றும் சிறிய பறவைகளும் மிகச்சிறிய மற்றும் உயரமான விலங்குகளும் பேழைக்குள் வந்து சேர்ந்தன. விலங்குகள் வந்து சேர்ந்தபோது ஒருவேளை மக்கள் நோவாவை பரியாசம் செய்திருக்கலாம். பாவம் செய்வதிலிருந்து மக்கள் விலகவில்லை. அவர்கள் பேழைக்குள் செல்லவும் விரும்பவில்லை. கடைசியாக எல்லா விலங்குகளும் பறவைகளும் பேழைக்குள் சென்றன. பேழைக்குள் வா என்று தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அழைத்தார். நோவாவும் அவன் மனைவியும் அவன் மூன்று குமாரரும் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் கதவை அடைத்தார். பின்பு மழை பெய்ய தொடங்கியது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருந்தது. கிராமங்களையும் நகரங்களையும் வெள்ளம் சூழ்ந்தது. மழை நின்றபோது மலைகள் கூட தண்ணீரின் கீழேதான் காணப்பட்டது. எல்லாமே மாண்டு போயின. தண்ணீர் உயர உயர பேழையானது மிதக்க தொடங்கியது. ஒருவேளை பேழைக்குள்ளே இருளாக காணப்பட்டிருக்கும். தண்ணீரின் போக்கில் பேழை உலுக்கப்பட்டிருக்கலாம். பேழைக்குள் இருந்தவர்களுக்கு ஒருவேளை பயமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பேழையானது நோவாவை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது. வெள்ளம் ஏற்பட்ட 5 மாதத்திற்கு பின்னர் உலர்த்தும் காற்றை தேவன் வீச செய்தார். மெதுவாக அரராத் மலையின் மேல் பேழையானது தங்கியது. தண்ணீர் குறையும் வரை நோவா இன்னும் 40 நாட்கள் பேழைக்குள் தங்கியிருந்தான். பின்பு ஒரு நாள் பேழையின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தையும் புறாவையும் வெளியே அனுப்பினான். இலை பாருவதற்கு இடம் காணாமல் நோவாவிடம் இரண்டுமே திரும்பிவிட்டது. பின்பு மறுபடியும் நோவா முயற்சி செய்தான். புறாவானது ஒரு ஒளிவ இலையை தன்னுடைய அலகிலே கொத்தி கொண்டு வந்தது. அடுத்த வாரம் புறா திரும்ப வராததினாலே பூமி உலர்ந்தது என்று நோவா அறிந்து கொண்டான். நோவாவும் அவன் குடும்பமும் மற்ற பிராணிகளும் வெளியே வந்தன. நோவா தேவனுக்கு எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருந்திருப்பான். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவன் தன்னையும் குடும்பத்தையும் பயங்கரமான வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதற்காக அவரை வழிபட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. தேவன் நோவாவுக்கு அதிசயமான வாக்கு தத்தம் ஒன்றை கொடுத்தார். மனிதனுடைய பாவத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இனி ஒருபோதும் வெள்ளத்தை அனுப்ப மாட்டேன் என்று கூறி ஒரு வாக்கு தத்தத்தை ஞாபகார்த்தமாக கொடுத்தார். அதற்கு அடையாளமாக அங்கே ஒரு வானவில் காணப்பட்டது. வெள்ளத்திற்கு பின்பு நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஒரு புதிய தொடக்கத்தை கண்டனர். அவனுடைய சந்ததியினர் பூமியை திரும்பவும் ஜனங்களால் நிரப்பினார்கள். இப்படியாகத்தான் உலகத்தின் எல்லா தேசங்களும் நோவா மற்றும் அவனுடைய பிள்ளைகள் மூலமாய் வந்திருக்க வேண்டும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.